நல்ல சாஃப்டான ட்ரெடிஷ்னலான இந்த வெள்ளை அதிரசம் ரெசிபியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த அளவுகளில் செய்யும்போது மொத்தமாக எனக்கு 50 அதிரசம் கிடைச்சது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது, நல்லா வெள்ளை அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்ச உடனே நல்லா நைஸாக போயிடுச்சுங்க. இதை சாப்பிட்ட உடனே எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து நாங்கள் தீபாவளியெலாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண அந்த ஞாபகம் இப்போ மறுபடியும் நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசில் கொண்டாடுற ஞாபகத்தை என்ஜாய் பண்ணி நல்லா கொண்டாடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்கம் மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ரசிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முறையாக மாவு அரைச்சி பாகு எடுத்து ஒரு அதிரசம் எப்படி செய்யறது அப்படின்றதையும், எண்ணெயில் போட்டவுடனே நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்டான அதிரசம் வரவும், செஞ்சதுக்கப்புறமா எடுத்து உடைச்சா கடகடான்னு உடையாமல் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வரவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாமே உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு பூ மாதிரி ஒரு அதிரசம் கிடைக்குங்க. வெள்ளத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த அதிரசம் எப்படி பாகு எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு வீடியோவில் தெளிவாக போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். 2 கிலோ அளவுள்ள அரிசி எடுத்திருக்கேங்க. அரிசியை புடச்சி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வாங்க. கழுவிய அரிசி 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து கொண்டு வந்து ஒரு காட்டன் துணியை 2 மடித்து கீழே போட்டு அந்த அரிசியை அதில் போட்டுக்கலாங்க. அரிசியை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுலேயே உலர்ந்து வரணும். நமக்கு தேவையானது 1.5 கிலோ அரிசி தாங்க. ஆனால் நான் 2 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் இலக்கமாக பாகு எடுத்துட்டோம், கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக கூட இழுக்குங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு நான் 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கடைசியிலே மாவு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம புட்டு கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஈரப்பதம் இருக்கும்போது அரிசி கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் அரிசி ஒட்டலை, ஆனால் அரிசிக்குள்ளே நல்ல ஈரப்பதமும் இருக்குங்க. மேலே தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஆற வச்சதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. தேவையான அளவு அரிசி மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அரிசி அதிகமாக காஞ்சி போகாமல் இருக்க துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போங்க. இல்லைன்னா அரிசி அதிகமாக காஞ்சிடும். நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சுங்க. இருந்தாலும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டான மாவு உங்களுக்கு கிடைக்குங்க. மிச்சம் இருக்கிற கப்பியை மறுபடியும் அரிசி சேர்த்து அரைக்கும் போது அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ மொத்த மாவும் அதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கடைசியாக நிற்கிற கப்பியை நீங்கள் கோல மாவில் சேர்த்து கோலப்பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சாஃப்டான ஈரப்பதம் உள்ள மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாகு எடுத்துக்கலாம். பாகு எடுக்கிற நேரத்துக்குள்ளே மாவு காஞ்சிராமல் இருக்க மாவு காற்று போகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகலாங்க. இப்போ பாகு எடுக்கிறதுக்காக 1 கிலோ அளவுள்ள வெல்லம் எடுத்துக்கிறாங்க. வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது 200 ml அளவுள்ள டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. இப்போ 300 ml தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி சேர்த்து இப்போ வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வெல்லத்தில் தூசு, மண், கரும்பு சக்கை போன்ற திப்பிலாம் இருக்கலாம். இதெல்லாம் வடிகட்டும் போது உங்களுக்கு சுத்தமாக நீங்கிடுங்க. சுத்தமான வெள்ளை தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளம் தண்ணி இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லாவே கொதிக்குது தண்ணி. இப்போ பாக்கு வரலைங்க, இருந்தாலும் வீடியோக்காக நான் காட்டுறேன். இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக அந்த வெள்ளை தண்ணியை விட்டிங்கன்னா விட்டு இடம் தெரியாத அளவுக்கு போட்ட உடனே கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இது வெள்ளம் பாகு இன்னும் வரல, டைம் ஆகும்னு அர்த்தங்க.
இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வெள்ளத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி பப்பிள்ஸாக எவ்வளோ திக்காக கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நார்மல் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக வெள்ளத்தை விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உருட்டினா உங்களுக்கு உருண்டும் வரும் திரண்டும் வரும். கையில் எடுத்தால் நல்லா உங்களுக்கு நூல் மாதிரி ஒழுவி போகுங்க. ஒழுவும் போது நல்லா நின்று ஒழுவும். என்ன தான் உருட்டினாலும் வெள்ளம் உங்களுக்கு கரையாமல் நல்லா உருண்டு திரண்டு திராட்சை மாதிரி வருங்க. கையில் எடுத்தால் நல்லா நூல் மாதிரி வரும். உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவை கொட்டி கலக்க ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப நேரம் ஸ்டவ்லேயே விட்டுட்டிங்கன்னா பாகு முத்தி முறிஞ்சு போயிடும். பாகு சரியான பதத்துக்கு வந்ததும் அதை ஆற விடாமல் உடனே மாவு கொட்டி கலக்க ஆரம்பிக்கணுங்க. இந்த சமயத்தில் ஒருத்தர் துணைக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஒருத்தர் மாவு போட்டு விட இன்னொருத்தர் கலந்து விட கரெக்டாக இருக்கும். மொத்தம் எனக்கு 1.5 கிலோ மாவு பிடிச்சிதுங்க. இருந்தாலும் நான் 1/2 கிலோ மாவு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தேங்க. ரொம்ப இளம்பாவாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா கூட இழுக்கும். அதனால் எப்போவுமே நம்மளுக்கு தேவையான அளவை விட 1/4 கிலோ 1/2 கிலோ அதிகமாக போட்டு வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. இப்போ கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாகு எடுத்த அதே பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மாவு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு முடிவீங்க. இது ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறினா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 1-2 மணி நேரமாவது கேப் விடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு வாழையிலை பால் கவர் பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எடுத்து எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து நீங்கள் அதிரசம் தட்ட ஆரம்பிக்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்ட உடனே மாவு மேலே வரணுங்க. அப்போ எண்ணெய் சரியான பக்குவத்தில் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புகை வர அளவுக்கு எண்ணெய் காயக்கூடாதுங்க. ஏன்னா வெள்ளை அதிரசம் டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறிடும். மேலே உங்களுக்கு வெந்த மாதிரி கலர் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் நின்றுடும். அதனால் அதிகமாக எண்ணெய் காயாமல் பார்த்துக்கோங்க. அதிரசம் வேக ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அதிகமாக இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வெளியில் வந்துடுங்க. அதிரசத்தில் எண்ணெய் எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக கட்டைகள் விற்குதுங்க. நீங்கள் அதை வாங்கியும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் வச்சுட்டு ஒரு சின்ன கப்பு வச்சுட்டு மேலே ஒரு வளைவாக இருக்கிற கப்பை பிடிச்சி இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் ஈஸியாக வெளியில் வந்துடுங்க. இரும்புச்சத்து கொழுப்புச்சத்து கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்களை உள்ளடக்கிய வெள்ளை அதிரசம் சூப்பராக ரெடியாகி வந்துச்சுங்க. சசி சமையலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே பாய்.